என்ன பண்ணா திருக்குறான்ல ஜிகாது பண்ணு காபியர்களோடு சண்டை போடுன்னு சொல்லிட்டு இருக்கு. காபி அப்படி போடல, காபியர்கள் சண்டைக்கு வந்தா நீ எதிர்த்து திருப்பி போரிடுன்னு தான் போட்டிருக்கு. கையை கட்டிட்டு சும்மா இருக்குன்னு சொல்ல, இவன் அதை தவறா இன்டர்பிரட் பண்ணி கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் போய் விட்டு பிரியேட்டிவா இருக்கு. இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 151 படி ப்ரொவகேட்டிவா இருக்கு, முஸ்லீம்களை தூண்டக்கூடியதாக இருக்கிறது, நாட்டின் அமைதிக்கு பங்கம் விளைவக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஐபிசி 151 படி இதை நீங்கள் இந்தியன் பீனல் கோட் 151 விட்டு பிரியேட்டிவன் ப்ரொவகேட்டிவாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு நீதிபதியிடம் தடை கேட்கின்றான். அந்த நீதிபதி ஏன் திருக்குறானை வங்காள தேசத்தில் தடை பண்ணக்கூடாது என்று ஒரு வெஸ்ட் பெங்கால் இந்தியன் கான்ஸ்டிடியூன்சி கல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து கொடுக்கின்றான். இந்த கல்கத்தா உயர்நீதிமன்றம் எந்த 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 வழக்குகளை சந்தித்தது தெரியுமா? ஒரு காலத்தில் நம்முடைய முகமது அலி ஜின்னா அவர்கள் அங்கே வக்கீலாக தொழிலாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வழக்கு ஒன்று நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கிலே முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்கு அருகில் கொட்டடித்த வழக்கு. ஒரு அட்டானி எழுந்து ஆர்கியூமெண்ட் செய்கின்றான். ஒரு அட்டானி அந்த ஆர்கியூமெண்ட் செய்யும் பொழுது, இவரான இவனோ இறைவனை வணங்குகிறான் என்கின்றான். ஆனால் இவன் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்களோ ரோட்டில் மேலே மடித்துக் கொண்டு போகிறோம். இறைவனை தன்னை மறந்து உலக விவகாரங்களில் கவனம் செலுத்தாமல் வணங்க வேண்டும். இவனோ கொட்டிலே நினைவு செலுத்திவிட்டு எங்களை கொட்டாதே என்கின்றான் என்று ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இவர் ஆர்கியூ பண்ண பண்ண அவர் என்ன பண்ணிருக்காரு, முகமது அலி ஜின்னா பேனாவை எடுத்து அப்படி தட்டி இருக்கிறார். உடனே இவனுக்கு கோபம் வந்துருச்சு அந்த அட்டானிக்கு. இவர் ஆனர் இந்த ஆள் பாத்தியா என்னை டிஸ்டர்ப் பண்றான். அவர் நீ டிஸ்டர்ப் பண்ணாதேங்கிறார் ஜட்ஜ். முகமது அலி ஜின்னா எந்திரிச்சு, முட்டாளே, யூ ஆர் அ மேன், ஆஃப்டர் ஆல் அ மேன், ஹி இஸ் ஆல்சோ எ மேன், ஆஃப்டர் ஆல் மேன் டு மேன் ஆர்கியூமெண்ட், அது இப்படி லேசா தட்டினாலே இன்டர்ஃபரன்ஸ் ஆகுதுங்கிறியாடா. அவன் ஒரு அல்லாட்ட பேசிட்டு இருக்கா, அங்க டொண்டனுக்கு டொடுக்கு டொக்குன்னு கொட்டினா அவனுக்கு இன்டர்ஃபரன்ஸ் ஆகாதானா? உடனே எந்த பள்ளி வாசல்லையும் கொட்ட அடிக்காதான்னு சொல்லி பள்ளிவாசல் பக்கத்துல ஒரு தீர்ப்பை வழங்கிய அதே கல்கத்தா நீதிமன்றத்தில் இந்துக்கள் ஒரு நாடகத்தை ஆடி இந்த ஒரு தடை சட்டத்தை பெறப்பார்த்தார்கள். உடனே நாங்க என்ன பண்ணோம், சரி அவன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண அதே ஜட்ஜ் இருக்கும் போதே அந்த ஒரு வாரத்துக்குள்ள தான் போடணும், ஜட்ஜ மாத்திக்கிட்டே இருப்பான். வேதங்களையும் இதிகாசங்களையும் தடை செய், காரணம் வேதத்தில் பிராமணர் அல்லாதவனை பார்த்து என்ன சொல்லுகிறது என்றால், நமக்கு ஒரு பதார்த்தம் எப்பொழுது நஜீஸ் ஆகிறது, பன்றியின் கறி நமக்கு நஜீஸ். ரோட்ல போகும்போது சாணியோ மலமோ சேரோ பட்டால் நமக்கு நஜீஸ் ஆகுது இல்லையாத்தா. இந்து வேதத்தில் பிராமணர் அல்லாத தமிழர்கள் யார், ஒரு பதார்த்தம் எப்பொழுது அசுத்தமாகிறது என்றால் கடவுளுக்கு படைக்கின்ற பதார்த்தம், அவன் சொல்ற கடவுளுக்கு நம்ம அல்லாவுக்கு அல்ல, குழப்பிடாதீங்க. பன்றி மோத்தலினாலும் கோழி சிறகின் காற்றினாலும் நாய் மோத்தலினாலும் சூத்திரன் தொடுவதாலும் பாத்திரம் பதார்த்தம் அசுத்தமாகிறது என்று மனு அத்தியாயம் 36:144. இப்படி சூத்திரன் அதாவது பிராமணன் அல்லாதவன், மோஸ்ட்லி 90% ஆஃப் தி இந்தியன்ஸ், அவன் தொடுவதாலும் பன்றி மோத்தலினாலும் கோழி சிறகின் காற்றினாலும் நாய் மோத்தலினாலும் ஒரு பதார்த்தம் அசுத்தமாகிறது என்று அவனுடைய வேத புத்தகத்தை எழுதி அதை வைத்து எங்களை கோர்ட்டிலே சத்தியம் செய்ய சொல்லுவார். இதுவரை நான் செய்ததே இல்லை. நமக்கு நஜீசு பன்னி மலம் இது, அவனுக்கு நஜீசு தமிழ. ஏண்டா அங்க போய் உன்னை நஜீஸ் ஆக்கிற, இங்க வா நெஞ்சோடு நெஞ்சணைச்சு உனக்கு நாங்க தோளோட தோல் கொடுத்து உள்ள கூட்டிட்டு போறோம். நாங்க காத்துக்கிட்டு இருக்கும் போது உன்னுடைய மார்க்கத்தையும் உன்னுடைய பிறப்பையும் உன்னுடைய பெற்றோரையும் கற்பழந்தவர்களாக்குகின்ற அந்த மார்க்கம் உனக்கு தேவைதானா என்று பகுத்தறிவுள்ள யாரை பார்த்து கேட்டாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். அவன் உள்ள நுழைஞ்ச உடனே அவனுக்கு விபூதி கொடுக்கும்போது இப்படி கொடுப்பான், இவனுக்கு கொடுக்கும்போது சூத்திரவாலய சமுகாய நமக இந்த சன் ஆஃப் பேஸ்டார்டினால் ஏற்பட்ட தீட்டிலிருந்து என்னை விலக்கி வைப்பாயாக என்று சொல்லித்தான் கொடுப்பான். ஏன் போய் உங்க அம்மா கற்ப அங்க விக்கிற, எங்கள்கிட்ட வா, வி வில் என்ஜாய், ஒரே மறை ஒரே இறை ஒரே முறை. நீ போய் அங்க ஏன் போய் எங்களை பள்ளியாசல அஜர் தெரிஞ்சு சூத்திரன்னா அடிச்சு குருமா போட்டு குடிச்சு போடுவோம். சோ வி வில் எக்ஸ்பிளைன் டு தம் வித் ப்ராப்பர் மெக்னானிமிட்டி, அதை அவங்க நேரா கேட்டுட்டு நம்ம மார்க்கத்தை ஏத்துக்குவாங்க. சரி, இந்த கோர்ட்ல இந்த வழக்கை போட்டோம். நான் என்ன பண்ணேன், இந்த சுலோகனை தூக்கி போட்டு, இது அன்டச்சபிலிட்டி ஒரு ஆக்ட் இருக்குது எங்க ஊர்ல, ஐபிசி செக்ஷன் 47, அதுல அன்டச்சபிலிட்டி ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டிங்கில் ஒருத்தனை நீங்க பார்த்து டே பறையான்னு சொன்னீங்கன்னா உடனே உள்ள வச்சு முடிடுவான். 7 வருஷம் எவிடன்ஸ் கிடையாது, அவன் சொன்னதான் எவிடன்ஸ். புரியுதா? இந்த சட்டத்துங்களை யாரையும் என்ன பண்ணிடுவாங்க, போட்டுவாங்க.
ஏன்னா எங்க ஊர்ல சுஜாதான் ஒரு நடிகர் இருந்தான். பேட்டி கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணா, ஆளுங்கட்சிக்காரனுக்கு அவன் டொனேஷன் கொடுக்கல போல இருக்கு. பேட்டி கொடுக்கும்போது அவன் என்ன சொல்லி போட்டா, வீட்டுல இப்படித்தான் இருப்பீங்க ஆகும்போது, இல்ல இல்ல நான் பறச்சி மாதிரி இருக்கேன். இவளை பிடிச்சி போடுறான்னு ஐபிசி செக்ஷன்ல ஷூ பண்ணிட்டாங்க. அப்புறம் போய் முதலமைச்சர் பணம் கொடுத்தா எப்படி வழி வந்துட்டான். சரி, அப்போ அத ஒரு பறச்சியை பிடிச்சி கேஸ் போட்டான், பறச்சின்னு சொல்லி எங்க ஜாதியை இழிவுபடுத்திட்டான். அவளை பிடிச்சி உள்ள போட்டீங்கல்ல, அதே சட்டத்தின் கீழ் இந்த மனு சாஸ்திரத்தை எழுதியவனும் அதை வைத்திருக்கிற சங்காச்சாரியும் கைது செய்யுங்களான்னு ஒரு வாரண்ட கேட்டேன். இதை கேட்ட உடனே என்ன பண்ணா, உடனே பிரசிடென்ட் ஆபீஸ் இருந்தும் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ரெண்டு பேரும் பூந்து முதல்ல இந்த திருக்குறான் தடை வழக்கையும் எதையும் அர்ஜென்ட் அர்ஜென்டா வாபஸ் வாங்கிட்டு ஓடிப்பிட்டான். எப்படி அவன் மார்க்கம் எனக்கு தெரியலன்னா, நம்ம எப்படி சொல்றோம், இசைக்கேல் 23 என்பது சவுத் ஆப்பிரிக்காவில் பைபிளின் சில பகுதிகள் தடை செய்யப்பட்டு விட்டன என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் நம்மள என்ன சொல்லி போடுவாங்க, அன்டச்சபிலிட்டி ஆக்ட்ல திருக்குறானை தடை செஞ்சிருச்சுமா, அந்த வார்த்தையை கேட்டுட்டு அந்த மண்ணில் நம்ம இருக்கலாமா. நான் என்ன பண்ணேன், இதை போராடி அடிக்க வேண்டாம், அவன் போற விஷ கிருமிலேயே நம்ம அடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண, கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் 84 ஒரு ரிட்ட போட்ட ஒண்ணுதான் அவன் திருக்குறான் பக்கம் வர்றதில்லன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுக்குச்சு, இந்த விஷ கிருமி யார் யார் இருக்கானோ அந்த சாமியார் மடத்தையெல்லாம் அன்டச்சபிலிட்டிங்களை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். அதனால ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவருக்கு வந்துட்டான், ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவருக்கு வந்துட்டான். எந்த நீதிபதி ஷாபானு வழக்குல மத சட்டம் செல்லாது, இந்திய பீனல் கோடு சட்டப்படி அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுத்து தான் தீரணும் சொன்ன அதே நீதிபதி அங்க இந்தியாவினோட நலனை நினைச்சா மதவாதிகள் புண்படும்படி ஒதுக்கிறான். தன்னோட ஜாதிக்கார ரிட்டு போடும் போது மதவாதிகள் புண்படுவாங்க, இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அந்த சட்டத்துக்கு ஸ்டே கொடுக்கறான். அப்ப இவன் என்ன பண்றான், ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வைக்கிறான், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறான். இவனை உதச்சா என்னன்னு முடிவெடுத்து, தப்பு இல்ல. ஏன்னா நீ ஒரு நீதியின் ஸ்தானத்திலிருந்து நழுவி விட்டால் உனக்கு நீ நீதிபதியா இருக்கிற வரைக்கும் தான் அந்த பேனாவுக்கு நாங்க தலை வணங்குவோம். நீ நீதியின் ஸ்தானத்துல நழுவிட்டினா அது எவனா இருந்தாலும் உனக்கு உதப்போம். காரணம், உன்னை பார்த்து ஒரு தலைமுறை கெடக்கூடாதுங்கிறதுக்காக. மை ஆக்ஷன் மே பி வர்ஸ்ட் பட் ரியாக்ஷன் வில் பி பெஸ்ட். டோன்ட் சீ மை ஆக்ஷன், ஜட்ஜ் மை ரியாக்ஷன்ஸ். புரியுதா? அப்படி ஒரு கடுதான முடிவுகளை எடுத்தோம். எடுத்த உடனே இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டானுங்க. என்னன்னு, இனிமேல் இந்திய முஸ்லீம்களின் எந்த சட்டத்திலும் எந்த கோர்ட்டும் தலையிடாதுன்னு ஒரு பில்லை போட்டு வாங்கிட்டோம். அன்னாடு நம்மளால உஷாரா இருக்க முடியல. இப்போ ஒரு சட்டத்தை கேட்கிறோம். கான்ஸ்டிடியூஷன்ல சில சர்க்கார் என்ன பண்றான், அவனுக்கு சில ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ல சில பவர் இருக்கு, இப்ப நீங்க பிரிச்சு கொடுக்குறீங்களா அவனுக்கு. நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான், ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் மதத்தின் பெயரால், அது பெயரால், இந்த சாமி பேர்ல, அந்த சாமி பேர்ல எவனும் அறுக்காதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா உன்னோட அஞ்சு கடமையில அஞ்சு கடமையான ஒரு கடமையை நீ செய்ய முடியுமா, அல்லது பக்ரீத்னால நீ கொண்டாட முடியுமா, கொண்டாட முடியுமா? நாம எவனுக்குள்ள இருந்துடலாம். நாளைக்கு இந்த ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் வைக்கிறவன் இந்திய சட்டப்படி அங்க இருக்கிற சட்டத்தை இங்க அமல்படுத்தினானா, உங்க நிலைமை என்ன? போராடக்கூடிய அளவுக்கு அங்க வலு உள்ளவர்களா நீங்கன்னா, யூ ஹவ் டு ஃபைட் அண்டர் அனதர் மைனாரிட்டி. சோ இட் ஹார்ட்லி இம்பாசிபிள். அப்போ இந்த ஒரு பகுதி பிரிஞ்சுதான் நிற்கும். சோ கன்சிடரிங் த ஹோல் ஐலாண்ட் பெட்டர் வி ஆர் சேஃப் அண்ட் செக்யூர்ட் ஹியர் அன்டில் தே டச் அவர் இஸ்லாம். அது செய்ய மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம வேற